ப்ரோ ட்ரெய்லரில் என்ன இருந்ததோ அதான் இருந்தது. மற்றபடி கேங்கை பற்றி பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல. மற்றபடி படம் வந்து ஓகே தான், சூப்பர்லாம் சொல்ல முடியாது. ட்ரெய்லரில் பார்த்த அளவுக்கு சூப்பரெல்லாம் இல்லை, ஆவரேஜ் தான். இப்போ தான் ப்ரோ பார்த்துட்டு வந்தேன், சூப்பராக இருந்துச்சு படம். ஸோ குவாண்டம் ரிலம் தான் மொத்தமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க படம். கொஞ்ச நேரம் தான் நம்ம வேர்ல்டில் இருக்கும், இதெல்லாம் குவாண்டம் ரிலம் தான். பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருந்துச்சு படம். அவர் அவதார் ரேஞ்சில் இருந்துச்சு படம். ஆனால் அவதார் 2 கூட கதை பெருசாக இருக்காது, ஆனால் இந்த படம் கதையில் கூட செம்மையாக விளையாடிட்டாங்க. சூப்பரான படம், எல்லோரும் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ரெண்டுமே வெயிட் பண்ணி பார்த்துட்டு வரலாம் ப்ரோ. ஒர்த்து எனக்கு மீட் ஆகிடுச்சு ப்ரோ. நான் மார்வல் ஃபேன் தான், இப்போ அதனால தான் இப்போ தான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரேன். ஃபஸ்ட்டு பார்க்கணுன்ட்டு செம்ம இம்ப்ரெஸ்டு. மீதி படங்கள்லாம் அவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணல. தார் இருக்கட்டும் இல்லை மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸாக இருக்கட்டும், எதுவுமே பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணல. ஏன்னா இந்த படம் சூப்பராக இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. ஒரு சீன் ஒன்று சூப்பராக இருக்குது, அந்த ஒரு சீனுக்காக பார்க்கலாம் ப்ரோ படம். ஆமாம் ப்ரோ, லோக்கி சீரீஸ் அதோட கண்டினியூஷனுக்காக ஒன்று வச்சுருக்காங்க, இருந்து பார்த்துட்டு போங்க. செகண்ட் போஸ்ட் கிரெடிட், ரெண்டு போஸ்ட் கிரெடிட் இருக்குது, ரெண்டுத்தையும் இருந்து பார்த்துட்டு ரெண்டுமே வெயிட் பண்ணி பார்த்துட்டு வரலாம் ப்ரோ. ஒர்த்து. பிளாக் பந்தர் மாதிரி கூட இல்லை, பிளாக் பந்தரில் போஸ்ட் கிரெடிட்டே வைக்கல, லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி ஏமாந்து வந்துவிட்டோம். இந்த படத்தில் ரெண்டு வச்சுருக்காங்க, ரெண்டும் இருந்து பார்த்துட்டு வாங்க. ஆ பரவாயில்ல. சார் ட்ரெய்லர் பார்த்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, டேட்டா படம் தான் பார்த்தேன். ஸோ எப்படி ப்ரோ படம் பரவாயில்ல, ஓகே. இந்த எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இல்லை, ஓகே. போஸ்ட் கிரெடிட் எதுக்பே சொல்லிட்டு போய் பாருங்க, ஒன்னும் அவ்வளவு பெருசா இல்ல போஸ்ட் கிரெடிட் சீன், நார்மலா தான் இருக்கு, வேற ஒன்னும் பெருசா இல்ல. என்ன அடுத்த கேங் டைனாஸ்டிக் அது வர மாதிரி தான் இருக்கு.